ஹாய், திஸ் இஸ் ரஹ்மான் ஃப்ரம் தமிழ் ட்ரேடிங். ஸோ நம்மளோட ஐன்ஃப்ளை பொசிஷன் இன்றைக்கி வந்து 3300 எம்டிஎம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம பொசிஷன்ஸ், இதெல்லாம் பாருங்கள். சார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மார்னிங் வந்து மார்க்கெட்ஸ் ஒரு சின்ன கேப் டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெட் கேண்டில், மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு கால் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணேன். பட் மார்க்கெட் கொஞ்சம் நேரத்தில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய கால் ஸ்ப்ரெட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், லாஸை புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்துச்சு. ஸோ என்னோடய ஐன்ஃப்ளை பொசிஷன்ஸ்க்கு மேலே டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போனதுனால ஒரு கால் பட்டர்ஃப்ளை நான் ஆட் பண்ணேன். மார்க்கெட் இன்கேஸ் புல்லிஷாக இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் ஜோன் வேணும் அப்படின்றதுக்காக. பட் கரெக்டாக நம்ம என்டர் பண்ண இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்கெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கிறோமோ அங்கெல்லாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு, நல்ல விஷயந்தான். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு ஹை போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகும்போது மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் வச்சுச்சு. அப்போ என்னோடய புட் ஸ்ப்ரெட்டை வந்து நான் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு, அதை புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வியூ ஆப்க்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால ஒரு புட் பட்டர்ஃப்ளை ஒன்று நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது என்னோடய ஐன்ஃப்ளைக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு புட் பட்டர்ஃப்ளை, ஒரு கால் பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன். ஸோ இதான் இப்போ என்னோடய பொசிஷன். நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளார க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.